இன்றைய துபாய் செய்திகள். இன்று 2020 அக்டோபர் மாதம் 19 7 மாதங்களுக்கு பிறகு மக்காவில் புனித மசூதியில் குடிமக்கள் குடியிருப்பாளர்கள் தொழுவதற்கு அனுமதி. COVID-19 வைரஸ் பாதிப்பின் காரணமாக சவுதி அரேபியாவில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மக்காவில் உள்ள புனித மசூதியில் வழிபாட்டாளர்கள் தொழுவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. தற்பொழுது மக்காவில் உள்ள புனித மசூதியில் வழிபாட்டாளர்களுக்கு COVID-19 விதிக்கப்பட்டிருக்கின்ற கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்பட்டு வருகின்றன. அதேபோன்று கடந்த மார்ச் மாதத்தில் இடைநிறுத்தப்பட்டிருந்த உம்ராவிக்கும் தற்பொழுது பாதி அளவு தடை நீக்கப்பட்டு இந்த மாதத்திலிருந்து குறிப்பிடப்பட்ட அளவில் வழிபாட்டாளர்கள் உம்ரா செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் புனித மசூதியில் சவுதி நாட்டவர்களும் சவுதியில் தங்கியிருக்கின்ற வெளிநாட்டவர்களும் தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புனித மசூதியில் நேற்று காலை ஃபஜ்ர் தொழுகை முதல் வழிபாட்டாளர்கள் தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. விரைவில் சேவையை துவக்க தயாராக இருக்கின்ற புதிய தேசிய விமான நிறுவனமான விஸ் ஏர் அபு துபாய் அமெரிக்கத்தின் புதிய தேசிய விமான நிறுவனமான விஸ் ஏர் அபு துபாய் தனது ஏர் ஆபரேட்டர் சான்றிதழை அமெரிக்க பொது சிவில் விமான ஆணையத்திடமிருந்து அதிகாரப்பூர்வமாக பெற்றிருக்கிறது. ஏர் ஆபரேட்டர் சான்றிதழை பெறுவது என்பது விமான சேவையை தொடங்குவதற்கான ஒழுங்குமுறை செயல்முறைகளின் கடைசி கட்டத்தை நிறைவு செய்துள்ளதை குறிக்கின்றது. இதன் மூலம் விஸ் ஏர் அபுதாபி விமான சேவைகளை வழங்க தேவையான அனைத்துக்கும் இணங்குகிறது. பாதுகாப்பான மற்றும் திறமையான செயல்பாட்டை அளிக்க முழு திறனையும் பெற்றுள்ளது என்பது GCAA உறுதி செய்திருக்கிறது. தொற்று நேரத்திலும் GCAA மற்றும் விஸ் ஏர் அபுதாபி பிரதிநிதிகள் ஆபரேட்டர் சான்றிதழை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுத்தனர். அதன் பலனாக COVID-19 காரணமாக விமானத்துறையில் முன்னெப்பொழுதும் இல்லாத வகையில் நெருக்கடி ஏற்பட்ட சூழலில் 8 காலகட்டத்தில் விஸ் ஏர் அபுதாபியின் ஏர் ஆபரேட்டர் சான்றிதழ் செயல்முறைகள் நிறைவடைந்துள்ளன. தற்போது சந்தையில் கிடைக்கக்கூடிய மிக நவீன விமானமான ஏர்பஸ் A321 நியோ மூலம் விஸ் ஏர் அதன் செயல்பாட்டு திறன்களை GCAA-க்கு நிரூபித்துள்ளது. எரிபொருள் திறனை அதிகம் கொண்ட என்ஜின்களை கொண்ட இந்த விமான வகை மத்திய கிழக்கில்தான் முதலில் உள்ளன. அமெரிக்கத்தின் தேசிய விமானமாக விஸ் ஏர் அபுதாபியை சேர்ப்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். இதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளுக்கு விஸ் ஏர் மற்றும் பொது சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் அனைத்து ஊழியர்களுக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன் என்று GCAA-இன் டைரக்டர் ஜெனரல் சைஃப் முகமது அல் ஸ்வைதி குறிப்பிட்டுள்ளார். ஏர் ஆபரேட்டர் சான்றிதழ் பெற்றுள்ளது எங்களுக்கு மிக முக்கிய மைல்கல், ஏனென்றால் இப்போது விமானத்தை இயக்குவதற்கான அனைத்து ஒழுங்குமுறை ஒப்புதல்களையும் பெற்றுள்ளோம். நாங்கள் ஒரு பாதுகாப்பான விமான சேவைகளை வழங்க முழு திறன் கொண்டவர்கள் என்பதை GCAA-க்கு தெளிவாக நிரூபித்துள்ளோம். எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் குறைந்த கட்டணத்தில் சேவைகளை வழங்குவோம். இந்த புதிய விமான நிறுவனம் அபுதாபி விமான நிலையத்துக்கும் அபுதாபிக்கும் நிறைய மதிப்பை கொடுக்கும் என்று விஸ் ஏர் அபுதாபியின் நிர்வாக இயக்குநர் கேஸ்வான் ஷைக் குறிப்பிட்டுள்ளார். உலக உணவு திட்டம் உலகில் எந்த மூலையில் எமர்ஜென்சி உதவி கோரினாலும் விரைந்து பதிலளிக்கும் துபாய் அலுவலகம். உலகில் எங்கும் ஆயுத மோதல் ஏற்பட்டாலும் அல்லது இயற்கை பேரழிவு ஏற்பட்டாலும் முதல் மனிதாபிமான பதில் உலக உணவு திட்டம் துபாய் அலுவலகத்திலிருந்துதான் வருகிறது என்று அமெரிக்கத்தின் இயக்குநரான மாகித் யாஹியா குறிப்பிட்டுள்ளார். எந்த ஒரு மனிதாபிமான அவசிய நிலையிலும் உடனடியாக பதிலளிக்கும் செயல்திறன் துபாய் WFP மையம் பெரும் பங்காற்றி வருகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தளவாட வசதிகள், தாராள மனப்பான்மை உள்ளிட்டவை அமைதிக்கான நோபல் பரிசு வென்ற அமைப்பு செய்யும் முக்கியமான மனிதாபிமான பணிகளுக்கு பெரும் ஒத்துழைப்பை வழங்குகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச மனிதாபிமான நகரத்தில் அமைந்துள்ள WFP-யின் துபாய் அலுவலகம் உலக அளவில் அமைந்துள்ள 6 WFP மையங்களிலே மிகப்பெரியது. இது மருத்துவ கருவிகள், உயர் ஆற்றல் பிஸ்கட்ஸ், தளவாடங்கள் மற்றும் மனிதாபிமான உபகரணங்கள் போன்றவற்றை நிர்வகித்து வருகிறது. 2 முன் மத்திய ஆப்பிரிக்க குடியரசுக்கான உணவு வழங்கலில் சிக்கல் ஏற்பட்ட போது துபாயிலிருந்து உயர் ஆற்றல் பிஸ்கட் கொண்டு செல்லப்பட்டு நிலைமை சமாளிக்கப்பட்டது. துபாயின் தாராள பங்களிப்பால் 35 மெட்ரிக் டன் உயர் ஆற்றல் பிஸ்கட் வரை கொண்டு செல்ல முடியும்.
உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான ஏழை மக்களுக்கு உணவளிக்க உதவி செய்கின்ற WFP-இன் சிறந்த நன்கொடையாளர்களில் ஒன்றாக அமீரகம் உள்ளது. இதற்கு அமீரகத்துக்கு குறிப்பாக துபாயின் மிகப்பெரிய ஆதரவுக்கு நன்றி என கூறியுள்ளார் யஹ்யா. 2019 அமீரகம் 6வது பெரிய நன்கொடையாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அவசரகால பொருட்களை ஒரு இடத்துக்கு அனுப்ப வேண்டியிருக்கும் போது அல்லது நமக்கு விமானங்கள் தேவைப்படும் போது சரியான நேரத்தில் கிடைக்கிறது. WFP-இன் அமைதிக்கான நோபல் பரிசை வென்றுள்ளது. உலகில் பல்வேறு மூலைகளிலும் WFP உடன் பணிபுரியும் 17,000 பேருக்கு கிடைத்துள்ள அங்கீகாரம் இது. அடுத்த வேளை உணவு எங்கிருந்து வருகிறது என்று தெரியாமல் தூங்க செல்லும் 680 மில்லியன் மக்களை இது கவனத்துக்கு கொண்டு வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்றால் போடப்பட்ட லாக்டவுன் காரணமாக விமான போக்குவரத்து தடைப்பட்டதால் WFP மனிதாபிமான பணிகள் பெரும் சவாலை எதிர்கொண்டன. எனினும் சொந்த விமான சேவையில் மார்ச் மாதத்திலிருந்து 160க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு அத்தியாவசிய சுகாதார பொருட்களை அனுப்பியுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். COVID-19 விதிமீறல், 45 நாட்களில் 25 உணவு நிறுவனங்கள் மூடல், துபாய் நகராட்சி அதிரடி. COVID-19 தொற்றுக்கு எதிரான வழிகாட்டுதல்கள் பின்பற்றுவதை உறுதி செய்ய கடந்த செப்டம்பர் மாதம் முதல் அக்டோபர் நடுப்பகுதி வரை 10,141 உணவு நிறுவனங்களில் துபாய் நகராட்சி குழு முழு பாதுகாப்பு ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளன. இந்த 45 நாட்களில் தொற்று பரவாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றாத காரணத்திற்காக 25 உணவு நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதோடு அவற்றை மூடவும் நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். 1,579 பேருக்கு விதிகளை பின்பற்ற கூறி எச்சரிக்கை விடுக்கப்பட்டனர். 8,404 உணவு நிறுவனங்கள் சுகாதார அதிகாரிகள் நிர்ணயித்த நடைமுறைகளை முறையாக கடைபிடிப்பது இந்த ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. நிறைய செய்திகள் நிறைய பெற்றன. தொடர்ந்தும் தமிழ் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி. எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.